இறை மகனே உனக்கில்லையே.
உனக்கு பதிலளிப்பேன், மீட்பின் பரிசாய் உனக்களிப்பேன், மன்றாடும் உனக்கு பதிலளிப்பேன், மீட்பின் பரிசாய் உனக்களிப்பேன். இரவின் திகில்கள் தாக்காது, இரவின் திகில்கள் தாக்காது, முழு நல வாழ்வின் தெய்வம் நானே, முழு நல வாழ்வின் தெய்வம் நானே. கண்கள் பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. கண்கள் பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 3, இறைச் சொற்றொடர்கள் 1-12 முடிய. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் யூதேயாவின் பாலை நிலத்துக்கு வந்து, மனமாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாட்டி வந்தார். இவரை குறித்தே பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்று இறைவாக்கினர் ஏசையா உரைத்துள்ளார். இந்த யோவான் ஒட்டக முடியாலான ஆடையை அணிந்திருந்தார், தோல் கச்சையை இடையில் கட்டியிருந்தார், வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் உண்டு வந்தார். எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்திலும் இருந்தவர்கள் அவரிடம் சென்றார்கள். அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றில் அவரிடம் திருமுழுக்கு பெற்று வந்தார்கள். பரிசேயர் சதுசேயருள் பலர் தம்மிடம் திருமுழுக்கு பெற வருவதைக் கண்டு அவர்களை நோக்கி, விரியின் பாம்பு குட்டிகளே, வரப்போகும் சினத்திலிருந்து தப்பிக்க இயலும் என உங்களிடம் சொன்னவர் யார்? நீங்கள் மனமாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தந்த என உங்களிடையே சொல்லி பெருமை கொள்ள வேண்டாம். இக்கற்களிலிருந்தும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை தோன்றச் செய்ய கடவுள் வல்லவர் என உங்களுக்கு சொல்கிறேன். ஏற்கனவே மரங்களின் வேரருகே கோடாரி வைத்தாயிற்று. நற்கனி தராத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும். நீங்கள் மனமாறுவதற்காக நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னை விட வலிமை மிக்கவர். அவருடைய மிதியடிகளை தூக்கிச் செல்ல கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அவர் சுளகை தம் கையில் கொண்டு கோதுமையும் பதரையும் பிரித்தெடுப்பார். தம் கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், ஆனால் பதரை அணையா நெருப்பிலிட்டு சுட்டரிப்பார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவிலே பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, திருவருகை காலத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமை இன்று உடலால் உடையால் நாம் நம்மையே நாம் பாதித்து விடாமல் விழிப்பாக கவனமாக இருக்க வேண்டும் என்று போன வாரம் பார்த்தோம். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இறைவாக்கு பகுதி மூலமாக மனமாற்றம் பெற வேண்டும், உள்ளத்திலும் உறவிலும் நம்முடைய மாற்றங்களை செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும், அதற்காக நம்மை தயாரித்து கொள்ள வேண்டும். மனமாற்ற மக்கள் மனமாற்றம் பெறுவதற்காக திருமுழுக்கு யோவான் அறிவித்த செய்தி பண்டைய காலத்திலே ஏசையா இறைவாக்கினர் கூறிய செய்தியை எதிரொலிக்கிறது. ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள் என ஏசையா 43 அன்று கூறியது. பாபிலோனிய அடிமை நிலையிலிருந்து மக்கள் விடுதலை பெற்ற நல்ல செய்தியை முன்னறிவித்தது. உண்மையிலேயே அது ஒரு பெரிய விடுதலை பயணமாக அமைந்தது. யோவான் பாலை நிலத்தில் ஒலிக்கின்ற குரலாக வந்தார், வரவிருக்கின்ற மெசியாவின் வருகையை அறிவித்தார். உண்மையிலேயே அவர் கடவுளின் குரலாக செயல்பட்டார்.
அதே நேரத்தில் அவர் மணமகனாகிய இயேசுவின் தோழனாக செயல்பட்டு அம்மணமகனை பாலை நிலவர அழைக்கும் குரலானார். யோவான் அறிவித்த மனமாற்றம் எதில் அடங்கியிருக்கிறது? தவறான வழியில் செல்வோர் தாங்கள் செல்ல வேண்டிய வழி இன்னென்று தெரிந்ததும் உடனே திரும்பி சரியான வழியில் நடக்க தொடங்குவர். இதையே யோவான் மக்களிடம் கேட்டார். எனவே மனமாற்றம் என்பது தவத்தை களைந்து நல்லதை தழுவது என்னும் பொருள் கொண்டது. மனமாற்றம் என்பது தவறான கருத்துக்களை கைவிட்டுவிட்டு நேர்மையான கருத்தினை தனதாக மாற்றிக்கொள்வது, வாழ்க்கை முறையை மாற்றுவது என்றும் பொருள்படும். கட்டாய மத மாற்றத்தையோ ஞானஸ்தானத்தையோ நான் சொல்ல வரவில்லை. இதை வைத்து கொண்டு நம்முடைய அரசியல் ஒரு விளையாட்டு விளையாடுகிறது. அது எவ்வளவு தவறு என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் எதிர்பார்க்கக்கூடிய மனமாற்றம் திருமுழுக்கு அல்ல, மாறாக நல்ல வழி எதுவோ அதை இனங்கண்டு அந்த வழிபாதையிலே நாம் அனைவரும் நடக்க வேண்டும், பிறரையும் நடக்க வைக்க வேண்டும். இதுதான். சில சமயங்களில் தவறுகள் செய்வோம், மனித பலவீனம் தானே. அது தவறு என்று தெரிந்தால் நாம் அதிலிருந்து திருந்தி இறைப்பக்கம் திரும்பி வருவதுதான் மனமாற்றம் என்பதை யோவான் சொல்கிறார். யோவான் எதிர்பார்த்த மனமாற்றம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழ வேண்டிய ஒன்று. வெறுமனே வெளிச்சடங்காக செயல்கள் செய்வது கடவுளுக்கேற்றதாகாது. மாறாக உள்ளத்தில் மாற்றம் ஏற்பட வேண்டும், உறவுகளிலே மாற்றம் ஏற்படுத்த வேண்டும். தவறான பார்வைகளை ஒழித்துவிட்டு புதிய மனநிலைகளை நம்மில் உருவாக்க வேண்டும். எனவே வெளிச்சடங்குகளை மட்டுமே மதித்தவர்களை யோவான் விரியன் பாம்பு குட்டிகளை எனச் சீறினார். விரியன் பாம்பு குட்டிகள்னு சொன்னால் அவங்களோட பண்பு என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் இந்த விரியன் பாம்பு குட்டிகள் எல்லாம் பிறக்கும் போதே தாயை கொன்னுட்டு தான் இது பிறக்குமா. அந்த யூத தலைவர்களும் அதிகமான பேர் அந்த மக்களை வழி தவறி வாழச் சொல்லிவிட்டு அவர்களை அழித்து விடுவார்கள் என்று கூட ஒரு வரலாறு சொல்வார்கள். பாலை நிலத்தில் யோவான் விடுத்த அறையூகல் நமக்கும் இன்றைக்கு விடுக்கப்படுகிறது. கோதுமையும் பதிரையும் பிரித்தெடுக்கின்ற சுழகு கடவுளின் கையில் இருக்கும் வரை நாமும் பதிராக மாறிவிடாமல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, கடவுளிடம் மனம் திரும்பி சென்று அவருடைய வழிகளை தயார் செய்து பாலை நிலத்தை பசுஞ்சோலையாக மாற்றி அவர் வருகின்ற பொழுது, பறக்கின்ற பொழுது அவரை எதிர்கொள்ள நாம் முன்வர வேண்டும். இதுவே இன்றைக்கு நமக்கு முன் வைக்கக்கூடிய சவால். ஆமேன். அன்பே உருவான இறைவா, எங்களிடம் ஒப்படைக்கப்படுகிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எந்த வழியிலும் வகையிலும் மக்களை திசை திருப்பாமல் நீர் எதை நல்லது என்று சொல்கிறீரோ அந்த வழியில் எங்களை மனமாறி வாழச் செய்தருளும். எது எது எங்களுடைய கோதுமை ஆன வாழ்வுக்கு தடையாக இருக்கிறதோ அந்த பதிர்களை எல்லாம் எங்கள் உள்ளத்திலிருந்தும் உடலிலிருந்தும் வாழ்விலிருந்தும் அகற்றிவிட்டு உமது மதிப்பீடுகளை, இறை மதிப்பீடுகளை எங்களுடைய வாழ்க்கை முறையாக மாற்றிக்கொண்டு நீர் எதை உமக்கு உகந்த வழி என்று சொல்கிறாரோ அதை நாங்கள் எதிர்பார்த்து அந்த எதிர்பார்ப்பை நாங்கள் முழுமையாக பூர்த்தி செய்யக்கூடிய மக்களாக, மனிதர்களாக நாங்கள் வாழ தேவையான ஆற்றலை தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். Thank you.
மகிழ்வில்லா மனம் என்றால் மனநோயா, அதில் மகிழ்வாக நீ வந்து நலம் தாருமே. பொய் கூறும் நாவென்றால் பேய்நோயா, அதில் மெய்யாக நீ வந்து நலம் தாருமே. பாராட்டா பண்பென்றால் பகினோயா, அதில் பண்பாக நீ வந்து நலம் தாருமே. சினம் ஒன்றே குணமென்றால் சிரம் நோயா, அதில் சிரிப்பாக நீ வந்து நலம் தாருமே. உழைக்காத உடல் என்றால் உயிர் நோயா, அதில் உழைப்பாக நீ வந்து நலம் தாருமே. கனியாத உளம் என்றால் கடும் நோயா, அதில் கனிவாக நீ வந்து நலம் தாருமே. நல்லெண்ணம் இழந்திட்டால் உளனோயா, அதில் நல் உணர்வாய் நீ வந்து நலம் தாருமே. நம்பிக்கை களைந்திட்டால் வாழ்வில்லையா, அதில் நலமாக்கும் நீ வந்து வாழ்வாகுமே. மாண்புயறியுவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி யானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகும்.
எங்களுக்கு அப்பம் அளித்தீரே இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே மன்றாடுவோமாக இறைவா இந்த வியப்புக்கு உரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் வீராக தந்தையாக இறைவனோடும் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோ அர்ப்பணித்த நல்ல புனிதரே
காற்றாடி மலைதனிலே காவியமான புனிதரே, காற்றாடி மலைதனிலே காவியமான புனிதரே, கனிந்துயம் வேண்டல்களை கேட்கும் புனிதரே, கனிந்துயம் வேண்டல்களை கேட்கும் புனிதரே, வீர நம்பிக்கையும் வீர நெஞ்சமும் வாழ்வாக்க சொன்ன புனிதரே, தந்த புனிதரே, திருமுழு கை வலியாக தினம் தந்த புனிதரே, திருவாழ்வை எம் வாழ்வாய் மொழிந்த புனிதரே, திருவாழ்வை எம் வாழ்வாய் மொழிந்த புனிதரே, வீர நம்பிக்கையும் வீர நெஞ்சமும் வாழ்வாக்க சொன்ன புனிதரே, நட்டாலம் இன்ற எங்கள் சகாயமே, நானிலம் போற்றும் தேவ சகாயமே, ஏசுவை இதயமதில் சுமந்த சாட்சியே, ஏசுவை இதயமதில் சுமந்த சாட்சியே, இன்றும் எந்தும் எம் அவர் காய் பரிந்துரைப்பாயே, வீர நம்பிக்கையும் வீர நெஞ்சமும் வாழ்வாக்க சொன்ன புனிதரே, வீர நம்பிக்கையும் வீர நெஞ்சமும் வாழ்வாக்க சொன்ன புனிதரே, நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு காலம் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது, போற்றியும் ஆட்சிமையும் தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன்.